ஹாய் வணக்கம். நாங்கள் வந்து கிரேசி பியா சேனல். நாங்கள் இப்போ வந்து எலையில் இருக்கோம். எலையில் வந்து ஒரு இடத்துக்கு டின்னர் சாப்பிட்றதுக்கு வந்தோம். அந்த இடத்துல ரிவ்யூ ஃபுட் ரிவ்யூ அதில் தான் உங்களுக்கு காட்ட போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஸோ வந்து நாங்கள் இருக்கிற இடத்துல பேர் வந்து சில் கேஃபே. நாங்கள் வந்திருக்க ரெஸ்டாரண்ட்டை பேர் வந்து சில் கேஃபே. இது வந்து இங்கே கொஞ்சம் ஃபேமஸ் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அண்ட் நீங்கள் வந்து ஃபுட் வந்து சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லி எங்களோட ஹோட்டல் ஆக்கள் சொன்னாங்க. ஸோ அதை வச்சு தான் நாங்கள் இந்த இடத்துக்கு வந்தோம். ஸோ இந்த இடம் வந்து கொஞ்சம் குட்டியாக தான் இருக்குது. அதாவது ரெஸ்டாரண்ட் குட்டி இல்லை, இது இருக்கிற இந்த டவுன் வந்து கொஞ்சம் சின்ன ஒரு அளவு குறிப்பிட்ட அளவு ஷாப்ஸ் தான் இருக்குது. பட் எல்லாமே வந்து ஒரு வெஸ்டர்ன் ஸ்டைலில் வடிவாக ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்ரீலங்கன் ஸ்டைல் இல்லாமல் இருக்குது. இங்கே வந்து ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஃபாரினர்ஸ் தான். ஸோ நாங்கள் இங்கே வந்திருக்கோம், ஃபுல் க்ரௌடாக இருக்குது. ஸோ இந்த ரெஸ்டாரண்ட் பற்றி குட் ரிவ்யூ இருந்ததால தான் நாங்கள் இங்கே வந்தோம். ஸோ நாங்கள் வந்து நிறைய விஷயங்கள் ஆர்டர் பண்ணியிருக்கோம். அதை வந்து என்ன எப்படி வருது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு காட்ட போகிறோம். இப்போ வந்து ஃபஸ்ட்டாக வந்து ஒரு கேப்பச்சினோவும் ஹாட் சாக்லேட்டும் எடுத்தாச்சு. ரெண்டுமே சூப்பராக இருந்துச்சு. அதை தாண்டி வந்து இந்த இடம் என்ன சொல்கிறது, சில்லுன்னு தான் இருக்குது. அதாவது ரெஸ்டாரண்ட் இல்லை, இந்த இடமே வந்து கொஞ்சம் குளிராக இருக்குது நைட் டைமில். ஸோ அதான் ஜாக்கெட்லாம் போட்டு ரெடியாக வந்தேன். ஸோ இனி வந்து சாப்பாடு வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு காட்ட போகிறேன். அண்ட் வந்து இந்த இடமே வந்து லைட்டெல்லாம் போட்டு சூப்பராக இருக்குது. இந்த சில் கேஃபே வந்து டிஃப்ரெண்ட்டான ஒரு இன்டீரியரில் செஞ்சுருக்காங்க. ஃபுல்லாகவே ஓலை மரங்கள் வச்சு தான் செஞ்சுருக்காங்க. ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ நாங்கள் வீடியோவில் காட்டியிருப்போம், நீங்களும் வடிவாக பார்த்துருப்பீங்க. லைட்ஸ் எல்லாம் போட்டு சூப்பராக இருக்குது. ஸோ இந்த அட்மாஸ்ஃபியர் வந்து நல்லா இருக்குது. அண்ட் குட்டியாக கேண்டில் அதெல்லாம் வச்சு ஒரு கேண்டில் டைட் டின்னர் மாதிரி செஞ்சுருக்காங்க. நாங்கள் அம்மா அப்பா அவங்களோட தான் வந்தோம். ஸோ எல்லோரும் சேர்ந்து ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த முறை சாப்பாடு வெரைட்டியும் கொஞ்சம் கூட இருக்கும். ஸோ நாங்கள் அது எல்லாத்தையுமே ஃபோட்டோ எடுத்து ஓ வீடியோ எடுத்து உங்களுக்கு வந்து காட்டுறோம். அண்ட் அதில் ரிவ்யூவும் வந்து சொல்ல போகிறோம். இது தான் நாங்கள் ஆர்டர் பண்ண ஃபுட். எங்களோட ஃபுட் வந்துட்டு. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், இதில் வந்து டெவில் சிக்கனும் மற்றது வந்து சீ ஃபுட் ஃப்ரைட் ரைஸும் ஆர்டர் பண்ணியிருந்தேன். வேறு லெவல் டேஸ்ட். உண்மையாகவே இந்த மாதிரி இடத்துல நான் இப்படி டேஸ்டான ஒரு ஃபுட் கிடைக்கும்னு சொல்லி நான் எதிர்பார்க்கவே இல்லை. அண்ட் ரொம்ப ஃப்ரெஷ் அண்ட் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக வந்து சுட சுட கொண்டு தந்திருந்தாங்க. அண்ட் வேலாக்கு ஃபேவரட்டான அந்த சில்லி பேஸ்ட்டும் அதில் இருந்துச்சு. நான் வந்து ரைஸ் இரண்டும் போது பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ ஆவி பறக்குதுன்னு, அவ்வளோ சூடாக கொண்டு தந்திருந்தாங்க. ஸோ டேஸ்ட் வைஸ் பார்த்தா கூட வேறு லெவல். உண்மையாகவே கொழும்பில் இந்த மாதிரி ஒரு ஃபுட் கிடைக்குதுன்னு சொன்னால் ஓகே, பட் இந்த மாதிரி ஒரு இடத்துல நாங்கள் எப்போவுமே வந்து ட்ரிப் போகும்போது சில நேரத்தில் வந்து சாப்பாடு எப்போவுமே சுதப்புறது. பட் இந்த முறையை நான் அப்படி தான் எக்ஸ்பெக்ட் பண்ணி போனேன். பட் இதுக்கு மற்றவங்க சொன்ன ரிவ்யூ தான் உண்மை. நிறைய பேர் அங்கே இருக்காங்க வந்து இந்த ஹோட்டலை பற்றி நிறைய நல்ல ரிவ்யூ சொல்லியிருந்தாங்க. அண்ட் இதுதான் எங்களோட அம்மா அப்பாவுக்கு வந்தது. அவங்க என்ன ஆர்டர் பண்ணியிருந்தாங்கன்னா கிளப் சாண்ட்விச்சும் ஒரு சிக்கன் பர்கரும், ரெண்டுமே டப்பாக இருந்துச்சு. அண்ட் வந்து அதில் பேக்கன் அப்படியெல்லாம் ஆட் பண்ண வேண்டி இருந்துச்சு. ஆனால் நாங்கள் வந்து அதில் வேணாம்னு இருக்கட்டும், எல்லா விஷயமே சூப்பரா இருந்துச்சு. சாப்பாடு உண்மையாவே சூப்பர். சாப்பாடு மாதிரியே டெசர்ட்டும் வேறு லெவல். இது பேஷன் ஃப்ரூட் சீஸ் கேக். சூப்பராக இருந்துச்சு, ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. ப்ரெசென்ட் பண்ண விதம் சூப்பராக இருந்துச்சு. மற்றது இது வந்து பஃபலோ கர்ட், அதுக்கு வந்து கித்துள் போட்டு தந்திருந்தாங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, டிஃப்ரெண்ட்டாகவும் இருந்துச்சு. எல்லாமே வேறு லெவல் டேஸ்ட் அண்ட் ஃப்ரெஷ்ஷாக வேறு இருந்துச்சு. ஓகே, நாங்கள் இந்த ரெஸ்டாரண்ட்டில் வந்து எல்லாம் சாப்பிட்டு முடிச்சாச்சு. ஸோ இதில் வந்து ரிவ்யூ தான் இப்போ சொல்ல போகிறேன். சாப்பாடு உண்மையாகவே சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் வந்து கிளப் சாண்ட்விச் எடுத்தோம், சிக்கன் பர்கர் எடுத்தோம், சீ ஃபுட் ரைஸ் எடுத்தோம், பேருந்து வந்து டெவில் சிக்கன் வித் ரைஸும் எடுத்தோம். நாங்கள் மே டெவில் சிக்கன் தான் ஆர்டர் பண்ணோம், அதுக்கு வந்து எங்களுக்கு ரைஸும் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுவும் டேஸ்ட் பண்ணி பார்த்தோம். ஸோ எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தேன்னு சொன்னால் கிளப் சாண்ட்விச் நல்லாவே இருந்துச்சு. அண்ட் வந்து செகண்ட் வந்து என்னோடய ஃபேவரெட் வந்து சீ ஃபுட் ரைஸ். சீ ஃபுட் ரைஸும் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அண்ட் வந்து அது 1 பர்சனுக்கு தான் காணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் உண்மையாக வந்து நாங்கள் ரெண்டு பேருமே சாப்பிட்டோம், பட் அப்படி இருந்தே மிச்சம் வந்துட்டு. அண்ட் வந்து இந்த ரெஸ்டாரண்ட் வந்து நல்ல காலம் நாங்கள் கொஞ்சம் வெள்ளனை வந்துட்டோம். ஃபுல், அவ்வளோ ஃபுல். இங்கே வந்திருக்காக்களுக்கு வந்து இடமே இல்லை.
ஃபுல்லாகவே ஃபாரினர்ஸ் தான். ஸ்ரீலங்கன்ஸ் ரொம்ப குறைவு. மற்றது வந்து இது ஒரு பப் டைப்பான ஒரு ரெஸ்டாரண்ட், அதாவது நீங்கள் ட்ரிங்க்ஸ் அதுகள் கூட எடுக்கலாம். ஃபுல்லாக வந்து அங்கால வந்து ஃபுல்லாக ஃபாரினர்ஸ் வந்து அந்த ட்ரிங்க்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள் என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நாங்கள் வந்து வந்தோம், சாப்பிட்டோம். ஏன்னா சரியான க்ரௌட் ஆகிட்டு, ஸோ நாங்களும் இன்னொரு ஆக்கள்கிட்ட பிளேஸ் எடுக்க வேணாம்னு சொல்லிட்டு குயிக்காக சாப்பிட்டு எலும்பிட்டோம். பட் நீங்கள் இலக்கு வந்தீங்கன்னு சொன்னால் மஸ்ட் வந்து இந்த இடத்துக்கு வந்து ட்ரை பண்ணுங்கள். பிகாஸ் இங்கே இலையிலேயே கொஞ்சம் ஃபேமஸான ஒரு ரெஸ்டாரண்ட் வந்து இந்த சில் கேஃபே. ஸோ இவங்களோட சர்வீஸ் எல்லாமே நல்லாயிருக்கு. தமிழாக்கள் இருக்காங்க சர்வ் பண்ணுறதுக்கு, தமிழாக்கள் இருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் கதைக்கிறதுக்கு. சிங்களாக்கள் தமிழாக்கள் எல்லாருமே சர்வ் பண்ணுறாங்க. ஸோ நல்லா இருக்குது, அவங்களோட சர்வீஸும் வேறு லெவலில் இருக்குது. அண்ட் சாப்பாடெல்லாம் அவ்வளோ சூடாக வந்துச்சு, நல்லா நீட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க. அட்மாஸ்ஃபியர் ரொம்பவே சூப்பராக இருக்குது. ப்ரைஸ் வைஸ்னு பார்த்தா வந்து ரொம்ப சீப்புன்னு சொல்ல மாட்டேன், அதே டைம் வந்து ரொம்ப ஹை ப்ரைஸ்னும் சொல்ல மாட்டேன். ஓரளவு ரீசனபிளான ப்ரைஸில் தான் இருக்குது. நான் உங்களுக்கு மெனு கார்டு வந்து இதோட அட்டாச் பண்ணுறோம், அதை பார்த்தா உங்களுக்கு விளங்கும். அண்ட் வந்து டெசர்ட்லேருந்து எல்லா விஷயமுமே வந்து நல்ல நிறைய ரேஞ்சில் வச்சுருக்காங்க. ஹாட் சாக்லேட் இருக்குது, காஃபி ஐட்டம், ஹாட் பெவரேஜே வந்து நிறைய இருக்குது. அடுத்தது வந்து ஃப்ரூட் ஜூஸ் அதுகள் கூட இருக்குது. எல்லாமே உண்மையாக வேறு லெவலில் இருக்குது. எங்களுக்கு ஹோட்டலில் நாங்கள் வந்து நல்ல நல்ல ரெஸ்டாரண்ட் பக்கத்தில்ன்னு கேட்டோன்னு வந்து இதைத்தான் சொன்னாங்க, நீங்கள் இதுக்கு போங்க, ஷுவராக வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி. ஸோ அவங்க சொன்ன மாதிரி இது வந்து உண்மையாக சூப்பராக இருந்துச்சு. ஸோ நீங்கள் யாராவது இலையில் இருக்கீங்க அல்லது இலைக்கு வரப்போகிறீங்க, ஓ வந்திருந்தால் ட்ரை பண்ண வேண்டிய இடம்னு சொன்னால் இது கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஸோ இது நாங்கள் இருக்க அந்த 88 இலை அந்த ஹோட்டலுக்கு ரொம்ப பக்கத்தில் தான் இருக்குது. வாக்கிங் டிஸ்டன்ஸ் அப்படியே சொல்லலாம், ரொம்ப கிட்ட. ஸோ நாங்கள் வந்துட்டு இங்கே கார் பார்க் எல்லாம் இருக்குது, வடிவாக காரை பார்க் பண்ணிகிட்ருக்கோம். ரொம்ப க்ரௌடடாக இருக்கால எல்லா பக்கமும் எல்லாருமே காய்ச்சிட்ருக்காங்க. ஸோ அதை நான் குயிக்காக ஒரு ரிவ்யூ பண்ணிடுறேன். ஸோ சாப்பாடு வந்து வேறு லெவல், கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நாங்கள் வந்து இவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை, பிகாஸ் நாங்கள் இங்கே வந்து அவ்வளோ சாப்பாடு நல்லா இருக்காது அப்படின்னு யோசிச்சு வந்தோம். பட் அப்படி இல்லை, சூப்பராக இருக்குது. அண்ட் வந்து ஃபாரினர்ஸை டார்கெட் பண்ணி தான் சாப்பாடுகள் இருக்குது, அதுக்காக வந்து எங்களுக்கு இல்லைன்னு இல்லை. ரைஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது, பாஸ்தா, பீட்ஸா, ரைஸ் எல்லாமே இருக்குது, எல்லாமே மெனுவில் இருக்குது. பட் எல்லாத்துலேயுமே ஒரு குறிப்பிட்ட சாய்ஸ் வச்சிருக்காங்க. பர்கர் பன் எடுக்கும்போது பேக்கன் இருந்துச்சு, நாங்கள் பேக்கன் வேணாம்னு சொன்னோம். ஸோ அதை ரிமூவ் பண்ணி போட்டு எங்களுக்கு சிக்கனோட தந்தாங்க. ஸோ அந்த மாதிரி கூட நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ இந்த இதில் ரிவ்யூ அதுதான், சூப்பராக இருக்குது. ஸோ நாங்கள் வந்து உங்களுக்கு அட்மாஸ்ஃபியர் எல்லாமே காட்டியிருக்கோம், பாருங்கள். எங்களோட வீடியோ வந்து சப்போர்ட் பண்ணுங்க, நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க, இன்னும் சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸோட. இன்னொரு வீடியோல இன்னொரு புது இடத்துல உங்களை வந்து சந்திக்கும் வரைக்கும் பாய். எவ்வளவு சாப்பாடு அந்த ஹோட்டலில் சூப்பராக இருந்திருந்தா நாங்கள் நெக்ஸ்ட் டேயும் அந்த ஹோட்டலுக்கே போயிருப்போம். ஸோ உண்மையாகவே சாப்பாடு ரொம்ப ஃப்ரெஷ் அண்ட் சூப்பராக இருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட் டே லஞ்சுக்கும் நாங்கள் அங்கே தான் போனோம். நாங்கள் ஒரு கெப்பச்சினோலேருந்து ஸ்டார்ட் பண்ணோம், கெப்பச்சினோ சூப்பராக இருந்துச்சு. அண்ட் அதை தாண்டி பீட்ஸா எடுத்திருந்தோம். அங்கே வந்து பீட்ஸா வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க, அது சீ ஃபுட் பீட்ஸா. இங்கே பீட்ஸா ஹட்டை தாண்டி நான் சாப்பிட்டதில் பெஸ்ட் பீட்ஸா அப்படின்னு சொல்லி அதை சொல்லலாம். அண்ட் ஃபிஷ் அண்ட் சிப்ஸ் கூட எடுத்திருந்தோம், அதுவும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. மூன்று பீசஸ் கொடுத்துருந்தாங்க, ரொம்ப பெருசாக சூப்பராக இருந்துச்சு. எல்லா இடத்துலையும் சாப்பிட்டதில் பெஸ்ட்டுன்னு சொல்லி சொல்லலாம். அதையும் தாண்டி இன்னொரு லேட்டாக ஒரு ஸ்பெஷலான ஒரு ஐட்டம் ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தோம், ஸ்வீட் பொட்டேட்டோ சிப்ஸ். அது கூட ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நான் வந்து அதை வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் மாதிரி கொண்டு வருவாங்க அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணேன், பட் அப்படி கொண்டு வராமல் முறு முறுன்னு பொறிச்சு சூப்பராக கொண்டு வந்திருந்தாங்க. ஃபஸ்ட்டை பார்த்தோன்னு யோசிச்சு என்னடா இது டேஸ்ட் நல்லா இருக்குமான்னு, ஆனால் வேறு லெவல் டேஸ்ட்டாக இருந்துச்சு. அண்ட் அதே மாதிரி டெசர்ட்டுக்கு வந்து நாங்கள் அந்த பஃபலோ கர்ட் தான் எடுத்திருந்தோம், பிகாஸ் சூப்பராக இருந்துச்சு.